குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம வந்து யூனிட் நம்பர் 1 பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜின்ற யூனிட்டில். லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணுறதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு வாய்ஸ் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருந்துருக்கும், சரிங்களா? அதனால் சிறந்த இன்னும் வர வீடியோஸ்க்குள்ள நம்ம அந்த ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்கலாம், சரிங்களா? சரி, லாஸ்ட் கிளாஸில் என்ன நடந்துச்சுன்னு ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாமா? அதாவது யூனிட் நம்பர் 1 நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அந்த யூனிட்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் ப்ராசஸ். அதை வந்து ஒன்லைன் ஸ்டோரியில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஒரு திரவமாக இருக்கக்கூடிய ஒரு மெட்டலை நம்ம ஒரு அச்சில் வார்த்து ஒரு திடப்பொருளாக மாற்றுறதுக்கு பேர் தான் என்னது, கேஸ்டிங் ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் தான் இந்த யூனிட் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? அதில் வந்து எத்தனை சாப்டராக பிரிச்சுருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம், ஒரு 3 சாப்டராக பிரிச்சுருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன்னு சொல்லுவோம், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மோல்டிங்னு சொல்லுவோம், மூணாவது சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டிங்னு சொல்லுவோம், சரிங்களா? திரும்பவும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த யூனிட்டோட ஒன்லைன் ஸ்டோரி என்னது, திரவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டலை ஒரு அச்சில் வார்த்து ஒரு ப்ராடக்டாக மாற்றுறது தான் என்னது, இந்த கேஸ்டிங் ப்ராசஸ். அதான் 3 பிரிவாக பிரிச்சிருக்கிறோம்னு சொல்லியிருக்கேன். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டராக இருக்கக்கூடிய பேட்டர்ன், அதை பற்றி தான் பார்த்தோம். ஸோ பேட்டர்னா என்னது, நம்ம லாஸ்ட் கிளாஸில் சொன்னதை ரீகால் பண்ணிக்கலாம், ஒரு மாதிரி வடிவம். பேட்டர்னாக இருப்பா ஒரு மாதிரி வடிவம். சரி, இப்போ அந்த பேட்டர்ன் வந்து என்னென்ன மெட்டீரியலில் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். என்னென்னு பார்த்தோம், வுட்டுன்னு பார்த்தோம், மெட்டல்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் பேக்ஸ், இல்லைன்னா நம்ம இந்த பிளாஸ்டிக், இந்த மாதிரி இருக்கக்கூடிய மெட்டீரியல்லாம் நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம், பேட்டர்னை நம்ம யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம். அதுக்கடுத்து என்ன பார்த்தோம், பேட்டர்னில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். அதாவது சிங்கிள் பீஸ் பேட்டர்ன், டபுள் பீஸ் பேட்டர்ன், லூஸ் பீஸ் பேட்டர்ன், ஸ்கெல்டன் பேட்டர்ன், இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு 7 டைப் நம்ம பார்த்தோம், சரிங்களா? ஃபர்தராக என்ன இன்ட்ரோ கொடுத்து லாஸ்ட் பண்ண லாஸ்ட்டாக அந்த பாட்டி இருந்தோம்னா, இந்த அலவன்சஸ் என்னன்னு சொல்லுவோம், அலவன்சஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த டாப்பிக்கில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது. ஸோ இப்போ அதோட கண்டினியூஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? அந்த கண்டினியூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேட்டர்ன் அலவன்சஸ் அப்படின்னு எடுத்துருக்குறோம் இல்லைங்களா, அப்படிங்கிற பட்சத்தில் அலவன்சஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தோம். அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம இந்த இடத்துல எக்ஸ்பிளனேஷன் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், சரிங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு அலவன்சஸ்னால் என்னென்னு, நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே என்ன சொல்லியிருந்தோம், எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே அதற்கான பலன் நமக்கு 100% கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. அதாவது என்னதான் நீ ஃபுல் எஃபர்ட் போட்டு 100 மார்க்குக்கு நல்லபடியாக ஃப்ரண்ட் பேக்கு டாப் டு பாட்டம் படித்து 100 மார்க் படித்ததுனாலும் நீ எழுதுற 100 மார்க் உனக்கு கிடைக்குன்ற கேரண்டி இருக்கா, இல்லை? ஏன், நம்ம ஹேண்ட் ரைட்டிங்னாலும் மார்க் குறைய வாய்ப்பு இருக்குது, குவஸ்டின் நம்பர் போடாதாலும் மார்க் குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் தான் என்னன்னு சொல்லுவோம், இந்த அலவன்சஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம என்ன தான் கரெக்டான முறையில் ப்ராசஸில் ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணாலும் அங்கே நடக்கக்கூடிய இங்கே நம்ம செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகள்னால அந்த அக்யூரசியானது நமக்கு கிடைக்காது. ஸோ அந்த எதனாலலாம் அந்த அக்யூரசி மிஸ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஏரியாவில் தவறாக இருந்தால் பேட்டர்ன் அலவன்சஸில் தவறாகும், சரிங்களா? ஸோ பேட்டர்ன் அலவன்சஸ்ல என்னன்னு புரிஞ்சிருச்சுங்களா? இப்போ அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பாருங்க, சிங்கேஜ் அலவன்ஸ், டிராப்ட் அலவன்ஸ், டிஸ்ட்ரேஷன் அலவன்ஸ், ஃபினிஷிங் அலவன்ஸ், ஷேக்கிங் அலவன்ஸ், இந்த மாதிரி சொல்லிட்டு 5 இருக்கு. உதாரணத்துக்கு நான் ஒரு இரும்பு கம்பி ஒன்று எடுத்துக்கிறேன், இதுதான் நான் வந்து செய்ய போகிற ஒரு இரும்பு கம்பி, சரிங்களா? அதோட நீளம் பார்த்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர், அகலம் பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர். இதுதான் எனக்கு வேணுங்கிற டைமென்ஷன், நான் இந்த அளவில் தான் ப்ரொடக்ஷன் கொடுக்க போகிறேன், சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த இரும்பு கம்பி செய்கிறதுக்கு இந்த சைஸில் இருக்கக்கூடிய பேட்டர்ன் நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கொண்டேன், சரிங்களா? பேட்டர்ன் எடுத்துகிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணணும், மோல்டிங்கில் போய் அதை அச்சு வார்க்கணும், சரியா? அச்சு வார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம அந்த மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற மெட்டீரியலை இந்த கேவிட்டி அந்த அச்சில் ஊற்றுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும், குளிர் விற்கிறப்ப எனக்கு இந்த சைஸில் ராடு கிடைக்கும். அப்படி வெளியில் எடுக்கிறப்ப எனக்கு இந்த ஆக்சுவல் சைஸ் எவ்வளோ கிடைக்கணும், 50,
சப்போஸ் நம்ம அந்த குளிர் வச்சதுக்கு அப்புறம் கிடைக்கிற நமக்கு பீஸ் எவ்வளவு இருக்கு? இது டோட்டல் 16 இருக்கு சரிங்களா? அப்போ நமக்கு தேவையானது எவ்வளவுப்பா? 50. அப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற 10 தான் என்னது? அலவன்ஸ். புரியுதுங்களா? ஸோ எக்ஸஸா இருக்கக்கூடிய என்னது நம்ம ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸா இருக்கக்கூடிய எந்த ஏரியாவில் என்ன சொல்றோம்? அலவன்சஸ் சொல்றோம். ஸோ இப்போ சிங்கேஜ் அலவன்சஸ் என்னது? நம்ம எந்த ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சு அதாவது மோல்டிங் பண்ணி கேஸ்டிங் பண்ணி ஃபினிஷ்டு ப்ராடக்டா எடுக்கிறோமோ அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்டானது நீள அகல அளவீடுகள் அதாவது டைமென்ஷன் வைஸ் ஆஸ் பர் ரிக்யர்மெண்ட் நம்ம சைஸை விட அதிகமா இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஷ்ரிங்கேஜ் அலவன்ஸ் சொல்லுவோம். என்ன சொல்ல முடியுதுங்களா? ஒரு பொருளை இந்த இரும்பு கம்பியவே நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்றோம், நம்மளோட ரிக்யர் டைமென்ஷன் எவ்வளவு? 50 10, அதாவது 50 × 10 இந்த அளவீடுகள் தான் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண போறோம். இன்கேஸ் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நீள அளவு எப்படி இருக்கு? கொஞ்சம் அதிகமா இருக்கு. அகலமும் வந்து பாத்தீங்கன்னா 1-5 சென்டிமீட்டர் அதிகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இதை என்னன்னு சொல்லுவோம்? நம்ம ஷ்ரிங்கேஜ் அலவன்ஸ் சொல்லுவோம். அதாவது உதாரணத்துக்கு எந்த ஒரு உற்பத்தி செய்யப்பட்ட பொருளானது அதனுடைய நீள அகல அளவீடுகளில் மாறுதல் ஏற்படுமாயின் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஷ்ரிங்கேஜ் அலவன்ஸ் சொல்லுவோம். புரிஞ்சுங்களா? அதாவது ஷ்ரிங்கேஜ் என்னது? கொஞ்சம் சாப்பிஸே செய்யணும், இந்த சைஸ்ல வேணும். எல்லா ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதோட லென்த் கொஞ்சம் அதிகமா இருந்தா இதை என்ன அலவன்ஸ் நம்ம சொல்லலாம்? ஷ்ரிங்கேஜ் அலவன்ஸ் சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா? அடுத்து ரெண்டாவது டிராஃப்ட் அலவன்ஸ். டிராஃப்ட் அப்படின்னா என்னன்னா டேப்பரா போறது. இப்போ இப்படி தானே நம்ம கம்பி வந்திருக்கு, இதே கம்பி நமக்கு ஹோல்டு பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இப்படி கிடைச்சது நீங்க ஆக்சுவல் சைஸ் இதுதான் நமக்கு. ஸோ அப்போ இந்த ஏரியா என்ன நமக்கு? எக்ஸஸ். இந்த எக்ஸஸ் எப்படி போகுது? டேப்பரா போகுது. அதாவது ஒரு முனையில எனக்கு சரியான அளவுலையும் மறுமுனை வரும்போது எனக்கு அதனுடைய அளவீடுகள் மாறுபட்டு அதிகமான அளவுல அளவீடுகள் இருந்ததுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம்? டிராஃப்ட் அலவன்ஸ் சொல்லுவோம். இதை எப்படி எடுத்துக்கலாம்? உதாரணத்துக்கு நம்ம ப்ரொடக்ஷன் செஞ்ச பொருளானது டேப்பரா வந்துச்சு, அதாவது ஒரு பக்கம் சாய்வா வந்துச்சு அப்படின்னா அதை என்ன எடுத்துக்கலாம்? டிராஃப்ட் அலவன்ஸ் சொல்லலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் அலவன்ஸ். டிஸ்ட்ராக்ஷன் அலவன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு அவசரம், அதாவது எந்த அவசரம்? இப்போ சரியா குளிர் வச்சு அந்த குறிப்பிட்ட டயத்துக்கு மேலே எடுத்தாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? பர்ஃபெக்டான ப்ராடக்ட் கிடைக்கும். சப்போஸ் அது ஃபுல்லா குளிர்றதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துட்டோம்னா என்ன ஆயிடும்? இந்த ரிக்யர் ஷேப்பை விட நமக்கு மேலே எப்படி வந்துருக்கோம்? இப்படி செட் ஆகாம அன்யூனிஃபார்மா கிடைக்குமா இல்லையா? சர்ஃபேஸ் வந்து செட் ஆயிருக்காரு, நேரம் தொட்டு பார்த்தா அம்புவோம், இன்னொரு பக்கம் அம்புவோம், சென்டர்ல மட்டும்தான் செட் ஆயிருக்கு. அந்த மாதிரி இருக்கிறது டிஸ்டார்ஷன் அலவன்ஸ். ஃபினிஷிங் அலவன்ஸ். ஃபினிஷிங் அலவன்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இதேதான், இதே கம்பி மேற்பரப்புல இந்த காற்றினால் ஏற்படக்கூடிய மாசுகள் அந்த கேவிட்டின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த சிறு சில பிளியல். உதாரணத்துக்கு வீட்டில எல்லாம் கேக் செஞ்சு பார்த்துருப்பீங்க, கடையில செய்யற கேக் வித்தியாசமா இருக்கும், வீட்டில் செய்யற கேக் வித்தியாசமா இருக்கும். வீட்டில் செஞ்ச கேக் வந்து நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா மேலே ட்ராப் ட்ராப்பாக ட்ராப் ட்ராப்பாக ஓட்டோட்டியாக ஓட்டோட்டியாக இருக்கும். அது எதனால் ஏற்படுதுன்னா நம்ம ப்ராடக்ட் ஃபுல்லாக செட் ஆகிறதுக்கு முன்னாடியே வளிமண்டலத்தில் இருக்கிற காற்றின் மூலமாகவோ மாசுக்கள் மூலமாகவோ மேற்பரப்பில் இந்த மாதிரி சிறு சிறு பள்ளங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி ஏற்படக்கூடிய அந்த பள்ளங்கள்னால நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஃபுல் ஃபினிஷிங்காக கிடைக்காது, செமி ஃபினிஷிங்காக தான் கிடைக்கும். ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஃபினிஷிங் அலவன்ஸ்னு சொல்கிறோம். முன்னாடியே நம்ம அந்த டையோ அந்த பீஸையோ ரிமூவ் பண்ணோம்னா அந்த லிக்விட் ஸ்டேட்ல நீ எப்படி உள்ள ஊத்துனீங்களோ அதே மாதிரியே தான் இருக்கும், குழந்த இருக்கும், நமக்கு இந்த ராடே வராது. இந்த மாதிரி நமக்கு கிடைச்சதுன்னா இது என்னன்னு சொல்லுவோம்? சாக்கிங் அலவன்ஸ் சொல்லுவோம். புரிஞ்சுதுங்களா? அப்போ டயக்ராம் நல்லா பார்த்துருங்க, இது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்கிறேன், இது படி நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் பேக்கிங் அலவன்சஸ்னா மொத்தம் எத்தனை இருக்குது? 5 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஷ்ரிங்கேஜ் அலவன்ஸ் அப்படின்னா என்னது?
நம்ம உற்பத்தி செய்யப்பட்ட பொருளின் இருக்கக்கூடிய நீள அகல அளவீடுகளில் மாறுபாடு ஏற்படி அதை என்னன்னு சொல்லுவோம் சொல்லுவோம். ரெண்டாவது ரேப் அலவன்ஸ், நம்ம உற்பத்தி செஞ்சிருக்கிற பொருளோட டேப்பர், அதாவது ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு சாய்வாகவோ அல்லது சரிவாகவோ நமக்கு கிடைக்கும் மாதிரி அதை என்னன்னு சொல்லலாம். டிஸ்டார்ஷன் அலவன்ஸ் என்னது, அது முழுமையாக முழுமைய கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே, அதாவது ஃபுல்லா செட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்தோம்னா இந்த மாதிரி மேற்பரப்பு நமக்கு அன்பினிஷ்டு சர்ஃபேஸா கிடைக்கும். ஸோ அதை என்ன சொல்லுவோம், டிஸ்டார்ஷன் சர்ஃபேஸ் சொல்லுவோம். அடுத்து ஃபினிஷிங் அலவன்சஸ், ஃபினிஷிங் அலவன்சஸ் என்னது, நம்ம என்னதான் பக்காவா நம்ம போல்டு பண்ணி கேஸ்டிங் வந்து ஃபினிஷ் பண்ணியிருந்தாலுமே அட்மாஸ்பியருக்கு பொறுத்து அதோட டாப் எப்படி இருக்கும் கொஞ்சம் மேற்பள்ளங்களாக இருக்கும். ஸோ அதை என்ன சொல்லுவாங்க, ஃபினிஷிங் அலவன்சஸ் சொல்லுவாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா சேக்கிங் அலவன்சஸ், அதாவது அந்த அச்சில் ஊற்றப்பட்ட திரவ மெட்டல் ஆனது அல்லது மெட்டீரியல் ஆனது முழுவதுமாக திடப்பொருளாக மாறுவதற்கு முன்பாக நம்ம எடுத்தோம்னா என்ன அந்த மொத்த கோல்டு நமக்கு வேஸ்ட் ஆயிடும். அந்த மாதிரி கிடைக்கக்கூடியத நம்ம என்ன சொல்றோம், ஷேக்கிங் அலவன்ஸ் சொல்றோம். புரிஞ்சுதுங்களாப்பா? ஸோ இதோட வந்து நமக்கு 1.1 சொல்லக்கூடிய அந்த பேட்டர்ன் சார்ட் க்ளோஸ் ஆகுது. புரியுதுங்களா? அதாவது ஒரு யூனிட்ல ஒரு பார்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பார்ட் நம்ம என்ன பார்த்துருக்குறோம், பேட்டர்ன் தான் என்னன்னு பார்த்துருக்குறோம், பேட்டர்ன் மெட்டீரியல்ஸ்னா என்னன்னு பார்த்துருக்குறோம், பேட்டர்ன் அலவன்சஸ்னா என்னன்னு பார்த்துருக்குறோம், அதுக்கப்புறம் பேட்டர்ன் எந்தெந்த டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு 4 தலைப்புகள் தான் நம்ம முதல் சாப்டர்ல பார்த்துருக்கோம். ஸோ அப்போ நம்ம திரும்ப நல்லா கவனிங்க, இந்த யூனிட்டோட ஒன் டைம் ஸ்டோரி நம்ம என்ன சொன்னோம், திரவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியலை ஒரு அச்சில் வார்த்து அதில் வந்து நம்ம அந்த லிக்விடை ஊற்றும் போது நமக்கு என்ன கிடைக்கிது, ஒரு ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தில் என்ன பார்த்துருக்குறோம், பேட்டர்னால் என்ன, எப்படி அச்சு எடுக்கிறது, அச்சுக்கு தேவையான பொருட்கள், அதாவது இப்போ இந்த சாக் பீஸ் செய்கிறேன்னா இந்த சாக் பீஸ் மாதிரி எனக்கு ஒரு டெமோ பீஸ் இருக்கணும், அந்த டெமோ பீஸ் எனக்கு இப்படியெல்லாம் இருக்கணும், இதை வச்சு தான் நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன், மோல்டிங்கில் அடுத்த ப்ராசஸ் ரெண்டாவது சேரத்தில் அச்சு எடுக்க போகிறேன். அந்த அச்சு எடுத்த அச்சு இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த டை, அந்த டையை வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன், மூணாவது சேரத்தில் ப்ராடக்டை உருவாக்க போகிறேன். அதனால் யூனிட் வந்து கண்டினியூட்டியோட தான் இருக்கும், நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு சரியாக புரியும். சரிங்களா? ஸோ பேட்டர்ன் பொறுத்தளவு நமக்கு எந்த டவுட்டுமே கிடையாது, நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. எந்த பொருள் செய்ய போகிறோமோ அதோட மாதிரி வடிவம் தான் என்னது, பேட்டர்ன். அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன அலவன்ஸ் இருக்குதுங்கிறது தான் இந்த டாப்பிக்கில் பார்த்துருக்குறோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப 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 முக்கியமான டாபிக் என்னது, மோல்டிங். சாப்டர் 1.2 முதல் யூனிட்ல சரி பாதியில் நிற்கிறோம். சரிங்களா? ஸோ பேட்டர்ன் என்னன்னு சொன்னால் மாதிரி வடிவம், அது அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன அலவன்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு பார்ட். இப்போ செகண்ட் பார்ட் முக்கியமான பார்ட், அந்த டெமோ பீஸை வச்சு எப்படி நம்ம அச்சு எடுக்கிறது, டெமோ பீஸை வச்சு எப்படி நம்ம அச்சு எடுக்கிறது அப்படிங்கிறத எந்த டாபிக்ல பார்ப்போம், இந்த மோல்டிங் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம பார்ப்போம். சரியா? சரி, இப்போ மோல்டிங் அப்படிங்கிறது சிம்பிளா உங்களுக்கு ஏற்கனவே ஒரு சொன்ன பாருங்க, வீட்டில் பணியாரம் செய்யறது இருக்கட்டும், சரி அதை விடுங்க, சிம்பிளா கேட்கிறப்ப நீங்க கிரிக்கெட் விளாட போறீங்கன்னு வைங்களேன், என்ன கொண்டு போவீங்க விளாட, அதில் ஒரு சிலர் சொல்லுவேன் என்கிட்ட எதுவும் இல்லை சார் நான் சும்மா போவேன், எல்லாம் கொண்டு வருவாங்க, ரைட்டு, அது ஒரு பாயிண்டாக எடுத்துக்கிறேன். இன்னொரு பாயிண்ட், விளையாடணும்னா முதல் என்னென்ன தேவை, பேட் வேணும், ஸ்டிக்கு வேணும், ஸ்டிக் இல்லையா வேறு ஏதாவது மறக்கும் செய்ய கூட ஓடிக்கலாம், கண்டிப்பாக பால் வேணும். சரிங்களா? இதுவோ முக்கியமாக விளையாடுறதுக்கு ஆள் வேணும். சரியா? சாதாரண ஒரு கிரிக்கெட் விளையாட போகிறதுக்கே நமக்கு பேட்ஸ்மேனுக்கு ஒரு பேட்டு வேணும், ரன்னருக்கு ஒரு பேட்டு வேணும், இது போக என்ன இணைய மாதிரி ஆளுகளை ஓட முடியாது. ஸோ இணைய மாதிரி ஆளு ஓட முடியாதுங்கிறப்ப என்ன வச்சுக்கலாம், பைரங்கரை வச்சுக்கலாம். ஸோ பைசிக்கில் ஒரு குச்சியோ பேட்டோ கொடுக்கணும். ஸோ இத்தனை திங்ஸ் தேவைப்படுதா இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் மோல்டிங் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம பேட்டர்ன் படிச்சுட்டு வந்தீங்களா, இந்த டெமோ பீஸ் அதை கொண்டு எப்படி அதனுடைய மாதிரி வடிவத்தை பெறுறது, அந்த பேட்டர்னை வச்சு எப்படி நம்ம அச்சு எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த மோல்டிங்கிற தலைப்பு கீழே நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? மோல்டிங்க என்ன தெரிஞ்சிருச்சா, பேட்டர்ன் என்கின்ற மாதிரி வடிவத்தில் இருந்து எப்படி நாம் அந்த பொருளுக்கான
அச்சு அதாவது டையை உருவாக்குவது அப்படிங்கிறதா எதுல பார்க்க போறோம்? மோல்டிங் அப்படிங்கிற தலைப்புல பார்க்க போறோம். சரி, நீங்க கேட்கலாம், எதுக்கு சார் கிரிக்கெட்டை பற்றி எல்லாம் பேசிருக்கேன்? ஸோ நம்ம கிரிக்கெட் விளாட்றதுக்கு அவ்வளோ டூல்ஸ் தேவைப்படுது இல்லைங்களா? ஸோ அந்த அச்சு எடுக்கிறதுக்கு என்னென்ன டூல்ஸ் முக்கியமாக வேணும், என்னென்ன டூல்ஸ் முக்கியமாக வேணும் அப்படிங்கிறத இந்த லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். இந்த பொருட்களை கொண்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும், அச்சுக்களை எடுக்க முடியும். சரியா? ஸோ அந்த டூல்ஸ் மோல்டிங் டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ், ரைட். இது உங்களுக்கு பேர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எதுவும் முடியாத மாதிரி இருக்கிற மாதிரி தோணலாம், ஆனால் ரொம்ப சிம்பிளானது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னும் இந்த டூல்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி சிம்பிளாக ஒன்று கேட்குறேன். பணியாரம் எல்லாருமே சாப்பிட்டுருப்பீங்க. பணியாரம் சாப்பிட்றதுக்கு என்னென்ன உபகரணம் தேவைன்னு நினைக்கிறேன்? சிலிண்டர் வேணும், கேஸு வேணும், பணியார சட்டி வேணும், மாவு வேணும், அந்த மாவை எடுத்து ஊற்றுறதுக்கு கரண்டி வேணும், பணியாரத்தை திருப்பி போடுறதுக்கு அந்த குத்துறதுக்கு கம்மி மாதிரி வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதை வச்சு திருப்பி போடுவாங்க. ஸோ இப்போ உனக்கு இது வந்து நீ ரியல் லைஃப்பில் பார்க்கறது. ஸோ ஒரு பொருள் வந்து லிக்விடில் இருக்குது, இட்லியை சுத்தான் என்ன பண்ணணும், அதுக்கு சட்டி வேணும், இது வேணும், பணியாரத்தை திருப்பி போடுறதுக்கு அந்த கம்பி வேணுங்கிற சென்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதே சிம்பிளர் டூல்ஸ் தான் இங்கேயும் பயன்படுத்துகிறோம். என்ன பயன்படுத்துகிறோம்? இங்கே பயன்படுத்துகிற மாதிரி கரண்டி, மட்டம் பண்ணுறது, மட்டம் பண்ணுறதுனா எடுத்து சொல்லுகிறது கிடையாது, சமநலப்படுத்துதல், அந்த மட்டம் பண்ணுறது, சரிங்களா? ஸோ நமக்கு இந்த மண் தேவைப்படுது, அச்சடிக்கிறதுக்கான பேட்டர்ன் தேவைப்படுது, மண்ணை அள்ளி போடுறதுக்கு கரண்டி வேணும், அந்த மண்ணை நல்லா அமுத்துறதுக்கு ஒரு ஹேமர் வேணும், அதுக்கப்புறம் அச்சை முடித்ததுக்கப்புறம் அந்த அச்சில் இருந்து அந்த பேட்டர்னை எடுக்கிறதுக்கு ரெண்டு கொக்கி வேணும். இதுதானே நம்ம பாஷையில் சொல்கிறது. ஆ, உதாரணத்துக்கு இந்த சாப்பீஸ் எடுத்துருங்க, இந்த சாப்பீஸை நான் அச்செடுக்க போகிறேன் அப்படின்னா என்ன பண்ண போகிறேன், ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன், ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் எடுத்துக்கிறேன், இது சைடில் வந்து இவ்வளோ ஒரு திக்னஸ் இருக்குதுன்னு வச்சுக்கிறேன், சுற்றி நாலு பக்கம் கவர் ஆகிருக்கு, உள்ளே வந்து மண் போடுறேன், பாய் போடுறதுக்கு போட்டு நல்லா என்ன பண்ணுறேன், நான் அமுத்துறேன், என் கையில் இருக்கக்கூடிய ஹேமரை வச்சு நல்லா பேக் பண்ணுறேன். பேக் பண்ணிவிட்டு இந்த சாப்பீஸை என்ன பண்ணுறேன், நடுவில் வைக்கிறேன், அதாவது இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுவரையும் நம்ம என்ன போட்டிருக்கிறோம், மண்ணு போட்டு அமுத்தி வச்சுருக்கோம், இதுக்கு மேலே நான் சாக்பீஸ் வைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே நான் திருப்ப என்ன பண்ணுவோம், ஃபுல்லாக மண் அந்த பாக்ஸ் டாப் வழியை குட்டி பழையபடியும் என்ன பண்ணுறேன், நான் பேக் பண்ணுறேன், புரியுதுங்களா? இப்படி பேக் பண்ணிட்டு நான் அதை ஃபைனலாக மேலே ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, நல்லா வச்சுருங்க, இந்த பாக்ஸில் பாதி இந்த வரியை மண் போட்டிருக்கிறேன், இந்த பாக்ஸோட டாப் வரியை இந்த சாக்பீஸை வச்சு மண் போட்டிருக்கிறேன், அப்போ இந்த சாக்பீஸோட பாதி வெளியில் நீட்டிக்கிட்டு இருக்குமா இந்த மாதிரி. ஸோ இதுக்கு மெயின் மேலே இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன், ஃபுல்லாக மண்ணை போட்டு அதுக்கு மேலே ஒரு பாக்ஸை வச்சு மூடுறேன், ரைட்டா? இப்போ நான் மேலே இருக்கிற பாக்ஸை எடுத்தால் இந்த சாக்பீஸோட ஒரு அச்சு எனக்கு இந்த நோட்டில் கிடைக்குமா, கிடைக்காது, ஒரு அச்சு கிடைச்சிடும். ஸோ சாக்பீஸ் எனக்கு இங்கே நிற்கும். ஸோ அந்த சாக்பீஸை நான் அசையாமல் அந்த அச்சை வழி உடைக்காமல் அப்படி வெளியில் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ரெண்டு அச்சு கிடைச்சிருமா, ரைட். இப்போ நான் நடுவில் இந்த சாக்பீஸோட வடிவம் கிடைச்சிருச்சு, இதில் பாதி இருக்குது, இதில் பாதி இருக்குது, இப்போ நான் ரெண்டையும் மேட்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ரெண்டு பாக்ஸுக்கு நடுவில் எனக்கு என்ன இருக்குது, இந்த சாக்பீஸோட அச்சு இப்படி இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சாக்பீஸோட அச்சு உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும், இந்த சாக்பீஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கிடைக்கும், புரியுதா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறது, இதுக்குள்ளே மெட்டலை ஊற்றணும் இல்லையா, பவுடரை பேக் பண்ணணும். ஸோ பவுடர் பேக் பண்ணணும்னா எனக்கு சாக்பீஸ் எப்படி இருக்குது இந்த இடத்துல, இந்த இடத்துல இப்படி இருக்குது, சரியா? நல்லா பாருங்கள், சாக்பீஸ் எனக்கு இந்த இடத்துல இருக்குது, இப்படி நான் வச்சுருக்கிறேன், உள்ளே இருக்கக்கூடிய ஒரிஜினல் சாக்பீஸை நான் எடுத்துட்டேன், இது அச்சீவ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்குள்ளே நான் ஊற்றணும்னா எப்படி ஊற்றணும், மேலே இருந்து ஒரு ஹோல் போடணும், என்ன போடணும், ஒரு ஹோல் போடணும். ஸோ ஹோல் போடுறதுக்கு எனக்கு ஒரு சின்ன நீடில் மாதிரி ஒன்று தேவை. இப்போ நான் மேலே இருந்து என்ன பண்ணுறேன், சின்ன நீடில் விட்டு ஒரு துளை ஒன்று போனேன், கரெக்டாக அந்த சாக்பீஸ் எங்கே இருக்கோ அது பக்கத்தில் வரிய, ரைட். அந்த மெட்டலை ஊற்றணும் இல்லைங்களா, ஸோ மெட்டல் ஊற்றுறதுக்கு நான் இன்னொரு துளையை யூஸ் பண்ணுறேன், அதுக்கு பேர் ரன்னர்னு சொல்லுவோம் நம்ம, அது வழியாக தான் மெட்டலை நம்ம ஊற்றுவோம், புரியுதா? இதுதான் பேசிக் செட்டப். இது உங்களுக்கு லேப்லேயும் இருக்குது, ரைட்டா? இந்த நோட்டு வந்து உங்களுக்கு சரியாக தெரியலைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக கன்செப்ட் அதுதான், சாக்பீஸை நான் இங்கே வச்சு பாதி எச்சை எடுத்துக்கிறேன்,
மேல சாக் பீஸ் இருக்குது, அது மேல பண்ண போட்டு இன்னொரு பாக்ஸையும் நான் வைக்கிறேன். இப்ப இந்த டாப்ல இருக்கக்கூடிய பாக்ஸை நான் கலட்டேன்னா இந்த பாக்ஸ்ல எனக்கு அந்த சாக் பீஸோட அச்சு இருக்கும், இந்த பாக்ஸ்ல ஒரிஜினல் சாக் பீஸே இருக்கும். அந்த சாக் பீஸை நான் உடையாம அப்படி எடுக்கிறேன், எடுத்துட்டு ரெண்டு பாக்ஸையும் ஒன்று சேர்க்கிறேன். இப்ப நடுவில் எனக்கு எம்டி அந்த சாக் பீஸோட ஷேப் கிடைச்சிருமா இல்லையா? ஸோ அந்த சாக் பீஸோட கேப் ஃபில் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும், மேலிருந்து மோட்டர் மெட்டலை ஊற்றணும். ஸோ அந்த மெட்டல் ஊற்றுறதுக்கு நம்ம வழியை ஏற்படுத்தி கொடுக்கணும், அதுக்கு ரெண்டு மூணு கருவிகள் தேவைப்படும், புரியுதா? இப்போ எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் ஹோல்டிங்லங்கிறத சொல்கிறதுக்காக தான் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த சாக் பீஸை வச்சு இப்போ நான் ஒன்று தான் சொல்கிறேன், பாருங்க. ஹேண்ட் ரெடு அப்படின்னா என்னென்னா, நம்ம அந்த பெரிய பெரிய சினிமாவெலாம் பார்த்துருப்பீங்களே, ஹீரோ வில்லனாக போடுறதா இருக்கட்டும், இல்லை வில்லன் வந்து யார் யார் போடுறதா இருக்கட்டும், பெரிய கலரில் கீழே தள்ளி விட்டு மண்ணலி போடுவார் பார்த்துருக்கீங்களா, பெரிய ஷவர்மோர், நல்லா நல்ல நிலக்கரி சுரங்கங்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய இடங்கள்லாம் பயன்படுத்துவாங்க. அம்பட்டி கிடையாது, நல்ல லாங் ராடாக இருக்கும், ஃப்ரண்ட்டில் பெரிய டாப் பிளேட் இருக்கும், அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், நம்ம மண்ணை வாரி போட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் ஷவல். ஷவலுங்கிறது என்ன, நம்ம மட்டம் பண்ணுறது. நம்ம நிறைய பேருக்கு தெரியும், லீவில் நல்லா வேலைக்கு போயெல்லாம் பார்க்கப்பட்டிருப்பீங்க, செவல் எப்படி நல்லா சிமெண்ட்டை பூசிட்டு, இந்த களத்தில் சிமெண்ட்டை பூசிட்டு வெறும் பலகை வச்சு என்ன பண்ணுவாங்க, நம்ம அப்படியே மெத்துவாங்க பார்த்துருக்கீங்களா, எதுக்காக அது, அது ஒரே சமமாக இருக்கிறதுக்காக அந்த ரூபத்தை பயன்படுத்துகிறாங்க. இங்கேயே அதே தான், ஒரு பாக்ஸ் இப்படி இருக்குன்னா, ஸோ இதுதான் உங்கள் பாக்ஸ் வச்சுக்கோங்களேன். இந்த பாக்ஸில் ஃபஸ்ட்டு மண்ணை அப்படி போட்டுருவோம், போட்டுட்டு என்ன பண்ணுறா, இந்த சவல் சொல்லக்கூடிய இதை வச்சு இதை வந்து மட்டம் பண்ணணும், அதாவது ஒரே சமதளமாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கணும், சரியா? அதுக்கடுத்தது ரேமர். ரேமர்னா என்னது, சுத்தி மாதிரி. இது வந்து உட்டன் ரேமர், இன்னும் நல்லா கவனிச்சுங்க, இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே உட்டனில் இருக்கும், மெட்டலில் இருக்கும். மெட்டலில் என்னென்ன பொருட்கள் இருக்கும்னா, நம்ம அந்த அள்ளி போடுறோம் பார்த்தீங்களா, கரண்டி, இன்னொன்று அந்த நீடில் போடுறோம் பார்த்தீங்களா, துளையிடுவோம் பார்த்தீங்களா, அந்த சின்ன கம்பி, ரன்னர் வழி உருவாக்கக்கூடிய அந்த கம்பி, இதெல்லாம் மட்டும்தான் மெட்டலில் இருக்கும். மித்தபடி நீங்கள் இந்த ரேமர்னு சொல்லக்கூடிய இந்த ஹேமர் உடல் ரேமர் தான், ரைட்டா? ட்ராஸ் பைக், சாரி ஸ்ட்ரைக் ஆஃப் பார் அப்படிங்கிறது என்னன்னா, நல்லா வட்ட வடிவில் நல்லா பெருசாக உடல் இருக்கும், அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, நீங்கள் நல்லா இப்படி பேக் பண்ணணும், புரியுதுங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த சூழலாக பயன்படுத்துகிறோம். ஸோ ஹேண்ட்ரெடிங்னா என்ன உங்களுக்கு சொல்லியாச்சு, சவலனா என்னது, மட்டப்படுத்துதல் அல்லது சமதளப்படுத்துதல், அந்த டூல் இதுக்கு பயன்படுது. ரேமர் அப்படிங்கிறது என்னது, உடல் ஹேமர். இந்த உடல் ஹேமர் எப்படி இருக்கும்னா, இப்படி வட்ட வடிவில் இருக்குமா, இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், இப்படி மேலே கீழே இப்படி ஃபுல்லாக குத்துனீங்க, இந்த மண்ணெல்லாம் என்ன ஆயிருந்தா டைட்டாக பேக் ஆகிருக்கும், புரியுதுங்களா? ஸோ அதுக்காக என்ன பயன்படுத்தணும், இந்த ரேமர்ஸ் பயன்படுத்தணும். ப்ரூஃபிங் அப்படின்னு என்னென்ன, நம்ம ஏற்கனவே சொல்லணும் பார்த்தீங்கன்னா, ரன்னருக்கு வழி ஏற்படுத்தக்கூடிய சின்ன பின்னு சொல்லணும். இந்த பின் எப்படி இருக்குன்னா, நார்மலாக இருந்தால் ரைட்டா, ஏன் எப்படி இருக்கும், அந்த ரவுண்ட் எதுக்காக கொடுத்துருக்காங்க, அது நம்ம விரலை உள்ளே வச்சுட்டு கேவிட்டி எங்கே இருக்கோ அங்கே மண்ணை புஷ் பண்ணோம்னா இந்த நீர் எங்கே போயிடும், பாட்டமில் இருக்கக்கூடிய இந்த சாக் பீஸோட அச்சு வெளியே வந்துடும், புரியுதுங்களா? ஸோ இந்த ஸ்க்ரூ பின்னுங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸ்ட்ரைக் ஆஃப் பார் அப்படின்னா என்னென்னா, இது பாக்ஸ் தானே, நீங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கக்கூடிய ஹேமரை வச்சு தட்டினீங்கன்னா சென்டரில் மட்டும்தான் தட்ட முடியும், இந்த கார்னரில் போனீங்கன்னா இந்த ரவுண்ட் என்ன ஆகாது, உட்காராது. இப்படி கார்னர் எச்சில் போய் இருக்கீங்க, ரவுண்ட் கேமரா வச்சு தட்டினீங்கன்னா என்ன ஆகுது, எச்சு சரியாக பேக் ஆகாது. அதுக்காக எடுக்க முடியும் பாருங்க, இந்த மாதிரி ஒரு கேமரா வந்து கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காக, சரியாக எச்சில் அந்த பாக்ஸோட நாலு எச்சில் நல்லா பேக் பண்ணுறதுக்கும், இந்த பாக்ஸோட இந்த லைன் இருக்கு பார்த்தீங்களா டாப்பு, அந்த எல்லா ஓரங்கள்லையும் நம்ம நல்லா டைட்டாக பேக் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுறது, ஸ்ட்ரைக் ஆஃப் பார் பயன்படுது. இதே மாதிரியே பேலட்னு சொல்லக்கூடிய ஒரு ராடு நமக்கு எதுக்காக பயன்படுது அப்படின்னா, நம்ம இந்த போட்டுக்கக்கூடிய பாக்ஸில் சாண்டில் எளிமையாக துளைகளை எழுதுறதுக்கு பயன்படுது. கிராஸ் பைப் அப்படின்னா என்னன்னா, மண்ணு கொடுப்போம் எக்ஸஸாக தட்டிட்டோம், மண்ணை என்ன பண்ணிட்டோம், இப்படி எக்ஸஸாக தட்டிட்டோம். ஸோ இப்போ இந்த கிராஸ் பைக் என்ன பண்ணும்னா, மம்பட்டி மாதிரி வலிக்கிறதுக்கு பயன்படுது. எதுக்கு, இந்த கொத்தனாரெலாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, என்ன மாதிரி இலை வடிவத்தில் ஒன்று இருக்கு பார்த்துருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா இல்லையா, இதை வச்சுதான் என்ன பண்ணுவார்,
சிமெண்ட் அள்ளி அள்ளி மேல போவாரு. சோ அந்த மாதிரி ஒரு புல்லாங்க கிராஃபைட் இந்த மாதிரி எக்ஸசா இருக்கக்கூடியத அந்த கரண்டியை வச்சு நம்ம அப்படி எடு ரிமூவ் பண்ணிக்கலாம். புரிஞ்சதுங்களா? அடுத்து வென்ட் ராட். வென்ட் ராட்னா என்னன்னா, ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா, அந்த மண்ணில் துளையிடுவதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு பொருள்னு, அதே மாதிரி ராட் தான் இது வென்ட் ராட். இதுவும் ஒரு வந்து ஒரு ரெண்டே ரெண்டு சின்ன கம்பிகள் தான் இந்த வென்ட் ராட்னு சொல்லக்கூடிய. லிப்டர்ஸ், லிப்டர்ஸ் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, இதே மாதிரி சின்ன கம்பி மாதிரி இருக்கும், அதுல எச்சில ஒரு சின்ன கொக்கி போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். என்னது? ஒரு கொக்கி போன்ற அமைப்பு இருக்கும். எதுக்காக கொக்கி போன்ற அமைப்பு இருக்குது? ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, மண்ணா பேக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மேலே இருக்கக்கூடிய பாக்ஸை ரிமூவ் பண்ணோம்னா சாக் பீஸ் இங்கேயே தான் இருக்கும். நம்ம என்ன கையை விட்டு இப்படி உழப்பி எடுக்க முடியாது, ஏன்னா நமக்கு அந்த அச்சு மிக மிக முக்கிய முக்கியமாக தேவை. அதனால அழுந்தாம குடும்பம் எடுக்கிறதுக்கு என்ன பயன்படுது? இந்த லிப்டர்ஸ் பயன்படுது. இதே மாதிரியே ட்ரவல்ஸ் அப்படின்றது, ட்ரவல்ஸ் அப்படின்னா என்னன்னா, இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய ரிமைனிங் பேக்ஸ் எல்லாமே நம்ம சரி செய்யறதுக்கு இந்த ட்ரவல்ஸ் பயன்படுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லிக்ஸ். ஸ்லிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, மேற்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு கடினமான பொருட்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதை ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு நல்லா பேக் பண்ணுறதுக்கு பயன்படுது. இன்னொரு கேப் கட்டர். கேப் கட்டருங்கிறது என்னது பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே துளையிறதுக்கு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, பின்னு, அதே மாதிரி தான் கேப் கட்டர் பயன்படுது. இந்த கேப் கட்டர் எதுக்காக பயன்படுது? நம்ம அதில் ரன்னர் போட்டு சொல்லியிருக்கோம் சரியா, எதுக்காக இந்த மாதிரி ஃபுல்லாக சாக் பீஸை பேக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல இப்படி ஒரு ஏரியா கிரியேட் பண்ணுவோம். இது வழியாக தான் என்ன பண்ணுவோம்னா, போல்டிங் மெட்டீரியலை ஊற்றுவோம். இப்படி ஊற்றுற போயிருந்தாங்க அந்த மெட்டல் நேராக இங்கே வந்து இந்த சாக் பீஸில் வந்து ஃபுல்லாகிக்கும். நல்லா கூர்ந்ததுக்கு அப்புறம் இந்த மண்ணெல்லாம் தட்டி எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைச்சிருந்த சாக் பீஸ் கிடைச்சிடும். புரிஞ்சுதுங்களா? இப்போ தெரியுதாமா இந்த கேட் கட்டர் தான் என்னன்னு. அடுத்து க்ளோஸ். க்ளோஸ் தான் என்னன்னா, இப்போ இந்த மாதிரி நம்ம கேட் கட்டர் இருக்கிற வழியை ஏற்படுத்துகிறோம் பார்த்தீங்களா, வழியை ஏற்படுத்துகிறப்ப சப்போஸ் நம்ம சரியாக பேக் பண்ணாமல் வச்சுருந்தோம் வைங்களேன், இங்கே இருக்கக்கூடிய மண் பிசுறெல்லாம் இந்த வழி பாதையில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குமா இல்லையா, அதோடு நம்ம அந்த மோட்டர் மீட்டர் குத்துனா என்ன ஆகிடும், சாக் பீஸ்லையும் அந்த மண் இதெல்லாம் கலந்து இருக்குமா இல்லையா. ஸோ அந்த வழியை சுத்தப்படுத்துறதுக்கு என்ன பயன்படுதுன்னா க்ளோஸ் பயன்படுது. க்ளோஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ரெண்டு மரப்பலகமாக இருக்கும், நடுவில் ஒரு காற்று பம்ப் பண்ணிக்கிறீங்க பார்த்தீங்களா, ஹேண்ட் பம்பு ஃபுட் பம்பு அதே மாதிரி தான் அந்த க்ளோஸ் இருக்கும். இது வந்து ஹேண்டில் ஆப்ரேட் பண்ணுறது. நீங்கள் ரெண்டு பக்கம் அப்படி வச்சு மேலேருந்து கீழே அமுத்துனீங்கன்னா வெளியில் இருக்கிற காற்றை உள்ளே வாங்கி என்ன பண்ணுவோம், ஏரை கொஞ்சம் சப்ளை பண்ணுவோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய டஸ்டெல்லாம் நான் கிளியர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இங்கே க்ளோஸ் வச்சு நான் ஏர் சப்ளை பண்ணிருந்தீங்க, இதான் வச்சுக்கேன் க்ளோஸ். நான் இதை வந்து இப்படி மேலே கிளியர் இப்படி ப்ரெஸ் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஜென்ரேட் ஆகுது, ஏர் ஜென்ரேட் ஆகுது. அந்த ஏர் என்ன பண்ணுவோம், எனக்கு இந்த வழியாக நான் வந்துடுறப்ப உள்ளே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன மாசு கல் மண் உருண்டு கிடக்கு பார்த்தீங்களா, அதெல்லாமே என்ன பண்ணி எனக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பாத்வையை அந்த பிசுரெல்லாம் வெளியில் கொண்டு வந்து தள்ளிடும். தள்ளி முடிச்சிட்டிங்கன்னா நமக்கு என்ன கிளியர் கிளாரிட்டி கிடச்சிரும், பிசுறு எதுவுமே வரலைன்னா வழி நல்லா க்ளீனாக தான் இருக்குது, எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுங்க, மோல்டட் மெட்டலே நம்ம உள்ளே ஊற்றுறோம். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதுதான் நம்ம மோல்டிங்கோட மெயின் ஏரியாவும். மோல்டிங்னா என்னன்னு சொல்லியிருந்தோம், நம்ம கொடுக்கப்பட்ட பேட்டர்ன் அதாவது அச்சில் இருந்து சாரி மாதிரி வடிவத்தில் இருந்து எப்படி நம்ம வந்து அச்சுக்களை வார்த்தெடுக்கிறோம், அச்சுக்களை உருவாக்குறோம் அப்படிங்கிற தலைப்பு தான் இந்த மோல்டிங்கில் பார்த்தோம். மோல்டிங்கில் அதில் என்னென்ன முக்கியமான டூல்ஸ் இருக்குங்கிறத நம்ம டீட்டெயிலாக சொல்லியாச்சு சரிங்களா. இதோட வந்து இந்த செகண்ட் சாப்டரோட மெயின் தீம் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும் சரியா. நாளைக்கு இருக்கக்கூடிய கிளாஸில் இந்த ஒவ்வொரு டூல்ஸுமே எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு இண்டிவிஜுவலாக அந்த மாதிரி ட்ரா பண்ணி அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறோம் சரிங்களா. லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்துட்டு நிறைய பேர் இந்த ரிவ்யூ எதுவுமே சொல்லாமல் இருக்கிறீங்க, அது நோட்ஸ் அனுப்ப பாருங்கள். ரெகுலராக நோட்ஸ் அனுப்புகிற பட்சத்தில் தான் நீங்கள் எங்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறத வச்சு தான் நாங்களும் உங்களுக்கு எதுனாலும் செய்ய முடியும் சரிங்களா. ஸோ இனிமேல் கிளாஸஸ் ஆகுது, ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.